பாட்டி நமஸ்காரம் பண்றோம் பாட்டி என்னப்பா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க தீர்க்காயுசா சந்தோஷமா இருங்க என்ன விசேஷம் இன்னைக்கு இன்னியோட எங்களுக்கு கல்யாணம் ஆயி ஒரு வருஷம் ஆகுது திருட்டு பயல காலையில ஏன்டா என்கிட்ட சொல்லல பேப்பர்ல போடுவான் பார்த்தேன் போடலியா போடுவாங்களா ஆச்சாச்சா உங்களுக்கு ஒரு புதுப்படம் வாங்கிக்கும் பாட்டி ஐயோ ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏண்டா நல்ல நாள் அதுவுமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுறானே மேல வேலை இருக்கு பாட்டி போய் சீக்கிரம் வந்துறேன் சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம் சமயல் தூள் கலப்பணும் அசத்திடு சார் ராஜகோபால் ஒரு 1 ஹவர்ல ரெடியா எதுக்கு சார் இன்னைக்கு ஓ ஃபேமிலி ஏ ஃபேமிலி சேர்ந்து ஜாயின்ட்டா அவுட்டிங் போறோம் அவுட்டிங்கா இப்ப ஷாப்பிங் சாயந்திரம் பீச் நைட் 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் ஓகே இல்ல சார் எனக்கு வந்து this is not an invitation this is an order என்னப்பா நீ புரியாத ஆளா இருக்கற இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டு சாப்பாட்டுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல ரெடியா சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம் சமயல் தூள் கலப்பணும் அசத்திடு லட்சுமி ராஜகோபால் என்ன காலங்காத்தால அசிங்கமா அரை டிரைவரோட புறப்பட்டீங்க ஜாகிங் சார் ஜாகிங் உடம்ப டிம்மா வச்சுக்க போறேன் நானும் வரேன் பேசிக்கிட்டே போவோம் ஐயோ நீங்க வேணா சார் நீங்க டிரெஸ் மாத்திக்கே லேட் ஆகும் உங்களை நாளைக்கு அழிச்சிட்டு போறேன் வரேன் என்ன இப்படி கழட்டி விட்டு போறான் லட்சுமி 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 கொஞ்சம் நில்லு லட்சுமி நீ நில்லுடா ஏண்டா நேத்துக்கு காலையில போனவன் இன்னைக்கு காலையில வந்து நிக்கிற இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த அது ஆபீஸ்ல அடேய் ஆபீஸ் இப்பன்னு சொன்னா அப்படியே வச்சு சாத்திடுவேன் சாத்தி நேத்து ராத்திரி 9 மணிக்கு ஆபீஸ் போட்டு இருந்ததுக்கு சாட்சி என்கிட்ட இருக்கு நீ என்னமோ தப்பு பண்ற அடே மரியாதையா உண்மை சொல்லிடு பாவண்டா அந்த பொண்ணு லட்சுமி நேத்து ராத்திரி எல்லாம் கண்ண முடல பச்சை தண்ணி பல்ல ஊத்திக்கலடா லட்சுமி 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 பேட்டி வந்தோடனே இந்த பேரனையே மறந்துட்டேன் ஏன் எனத்தோட தாய்க்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டீங்க இதுவே என்னோட தாத்தா உயிரோடு இருந்திருந்தா என்ன அனாதியா விட்டுப்பாரு எனக்கு மட்டும் வெள்ள தங்கணும் ஆசையா நேத்துக்கு சாயந்திரம் முதலாளி கூப்பிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வருது ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி ஹோட்டல் தங்க வைன்னு சொல்லிட்டாரு நான் ஏர்போர்ட் போனேன் என் போறாத வேலை பிளேன் 5 hours லேட்டு ஆமா 8 மணி நேரம் நான் கூட ராத்திரி முழுக்க சாப்பிடல தூங்கல சொல்றேன் பொய்யா சொல்றேன் ஒரு பக்கம் ஆபீஸ் ஒரு பக்கம் குடும்பம் இதுக்கு நடுவில் அந்த பெட்டமேக்ஸ் வேற நான் இதுக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாய் மாதிரி உழைக்கணும் நான் இந்த வேலையை விட்டுறேன் சரிடா விட்டுல என்ன பாட்டி நீ வேலையை விட்டுறேன் சரிங்கிற இந்த வேலையை விட்டா வேற வேலை சத்தியமா எவனும் தரமாட்டோம் கிராமத்துக்கு போவோம் ஊழோ கஞ்சியோ குடிப்போம் அப்படி அதுவும் கிடைக்கல அவ்வளவுதான் 100 ரூபாய்க்கு எலிபாஷன் வாங்கி ராஜகோபாலு அப்படி எல்லாம் சுக்கரித்தனமா பேசாதப்பா வெறும் கஷ்டம் எனக்கு புரியுது இந்த பாரு இனிமே நீ எப்ப உன்னாலும் வா எப்ப உன்னாலும் போ ஒரு வார்த்தை உன நான் கேட்க மாட்டேன் இத பாரு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அது தாண்டா எனக்கு வேணும் உனக்கு புரியுது பாட்டி ஆனா அவளுக்கு புரியலையே அப்பா கண்ட கசிக்கிட்டு உட்காந்துருக்க பாவண்டா அவ சின்ன பொண்ணு நீ போய் சமாதானப்படுத்து எல்லாம் சரியா போயிடும் தற்பூராத்தி சமர்ப்பயாமி கைத்தல்ல நிறையணி அப்பமும் டபல் பொறி இத பாருங்க கஜலேசன் வாழ்க்கைனா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் அது பகவானுடைய விளையாட்டு
அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சோதனை வரலையா? 14 வருஷம் படாத பாடு வரலையா? சாமி என்ன சொல்ற? அதான் உங்க கிசு கிசு கேள்விப்பட்டேன். உங்க உண்டாட்டிய தம்பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சு ஆலிங்கனம் பண்ணித்தானே இந்த சபாபதி. அத சொல்றேன் சபாபதி பாத்தீங்களா, பாத்தீங்களா, கோபப்படுறீங்களே. அவன் தன்னுடைய தப்ப உணர்ந்து பகவான்கிட்ட வந்து கதலோக வந்து கதவுனா என் சரீரமே பதறி போயிடுத்து. பகவானே உரிய போயிட்டா சபாபதி. அவன் தன் பொண்டாட்டிக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க மாட்டான். அப்படி இருந்தா கழுட்டிட்டு கிளம்பாமே ஏன் தண்டமா இருந்த? போலீஸ்க்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்தவளுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க கிடைக்கும்? சரி சரி, எவ்வளவு முடியுமோ சுருட்டுக்கிட்டு நம்ம ஊருக்கு போறதா லாபம். அக்கா நீ ஒண்ணு பேசாதே, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளுக்கு எதிர்க்க நான் என்ன பேசினாலும் நீ பதில் சொல்லாம ஆமா ஆமான் சொல்லணும். வாங்க வாங்க, உங்களுக்கு 100 வயசு, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்லையே, ஏதோ ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல, வந்து நாளைக்கு பத்மாவோட பிறந்த நாள். பிறந்த நாளா? நான் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்துறேன். சும்மா இருங்க, இந்த விளையாட்டு தானே வேணாங்க. அவ வழக்கமா பட்டுப்படவைதான் கட்டிக்குவா. அவ எதை வேணா கட்டிக்கிட்டோம், எனக்கு என்ன? அப்போ உடனே போய் ஒரு பட்டுப்பட வாங்கிட்டு வாங்க. என்னது பட்டுப்படவியா? நான் வாங்கி தரணுமா? என்ன காதல பூ வச்சவன் நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆள் பாருங்க. வேற ஆளையா? அப்போ உங்க முதலாளிய பார்த்தா போகுது. அடி பாவிகளா, போற போக்கில என் கையில திருவோட்ட குடுத்துருவீங்க போல இருக்கு. இப்ப போறியா இல்லையா? போறியாவா? தம்பி போப்பா. தம்பியா? இத பேக் பண்ணுப்பா. பாட்டி அங்க பாருங்க ராசபவாலு. ஐயோ பாட்டி, லட்சுமி நீங்க எங்க? எங்க உன் கல்யாண நாளுக்கு வாங்கின என் புடவையில நூல் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தது, அதை மாத்திட்டு போலான்னு வந்தா. நீ யாருக்கு புடவை எடுக்கிற? அது வந்து என் முதலாளிக்காக வாங்கிட்டு போறேன். பட்டு புடவை எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க. அது கரெக்ட் தான், ஆனா இந்த புடவை என் முதலாளியோட பெட்ரோமைஸ்க்கு. அதான் என்ன விட்டு ரகசியமா வாங்கிட்டு சொன்னாரு. உங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? அசிங்கமா இல்ல? அசிங்கம்னா வேற வழி? இந்த வேலை வேணாமாமா, பேசாம கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துருங்க. ஆமா சார். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எதுக்கு? பில் நம்பர் குளிக்க போட்டு பிரைஸ் தர போறோம் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாருதி கார் சார். மாருதி காரா? ஓகே, எழுதிக்கங்க. மிஸ்டர் ராஜகோபால். கண்ட கலைஞர்களுக்கெல்லாம் படவை வாங்கிட்டு உன் பேரை ஏண்டா சொல்ற? உன் முதலாளி பெரிய சொல்லு. இதுக்குதான் ஒரு பாட்டி பக்கத்துல ஏற்கனுங்கிறது. எழுதிக்கப்பா. ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணன், 23 5th மெயின் ரோடு. படவை பிரமாதமா இருக்குல்லக்கா? ஆமா பெரிய பிரமாதம். நம்ம கட்டாத பட்டுப்படுவையா என்ன? கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏமா 3000 உனக்கு சீப்பா போச்சா? ஏமா என் வயத்தில கொட்டிக்கிறீங்க. யாரு உங்களதான்? அப்படியே எனக்கு ஒரு பட்டுப்படவை வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுங்க. ஆமா குறைஞ்சுதான் போயிருப்பேன். இப்பவே பேங்க் பேலன்ஸ் முக்காவாசி குறைஞ்சு போச்சு. உனக்கும் பட்டுப்படவை வாங்கியிருந்தேன். சுத்தம் என் மேல அன்பே இல்ல. அன்பா உங்கிட்டயா? என்ன விளையாடுறீங்களா? மொத்தமா என்ன குத்தகை எடுத்துட்டீங்களா? இது மாதிரி எல்லாம் பேசினீங்க. ஏன் உடம்ப அழுத்திக்கிற? பாக்குறியா? பாக்குறியா? நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கே நானும் ஒரு பட்டுப்படவை வாங்கி காட்டுறேன். எனக்கும் ஆள் இருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணன். யார் அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுறது. நான் தான் ராசா. என்ன விஷயம் ராசா? யார் அது? உங்களுதான். இந்த மாதிரி சட்டம் இல்லாம இருக்காதுங்க, கண்ணு பட்டிடும். அப்படியா? பின்ன இந்த அகலமான தங்க கலர் மார்பும் தோளும். அப்பா என்ன? நீ மனசு படுத்துற பாடு இருக்கே அப்படியே மார்புல சாஞ்சு தடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சொந்தத்துல கிடைக்கிற சுகத்தை விட அசல்ல கிடைக்கிற சுகம் டாப்பா இருக்குது. தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன கிளவி வருது பார்த்துட்டா நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சிடுவா. எங்கேயாவது ஓடி போய் மறைஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம். என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஹாப்பியா வந்து தண்ணிக்கெல்லாம் செடி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். வச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். அம்மா மசாஜ் குயின் இப்படி வா. என் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கிறேன்.
தயவு நீ இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. எனக்கு ஒரு பட்டுப்புடவை வேணும். ஐயோ பட்டுப்புடவை என்ன, ஜவனிக்கடையே வாங்கி தரேன். தயவு நீ சீக்கிரமா போயிடுப்போ. இது ஒரு இனிய இம்சை. என்ன இந்த மரத்தை போய் சுத்தி சுத்தி வர, அரச மரத்தை சுத்தினா ஒரு பெரிய பலனாவது கிடைக்கும். இல்லங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நிக்கிறது நான் பார்த்தேன். பொம்பளையா? இங்கயா? ஆமாங்க. இருக்காத? இல்லங்க, இந்த மரத்துக்கு பின்னாடிதான் ஒரு புடவை தெரிஞ்சது. மரம் புடவை கட்டிக்கிட்டு இருக்கா? வழக்கமா மரங்கள் நிர்வாணமா தானே நிக்கும். ஐயோ நான் பார்த்தேன் சொல்றேன்ல. இப்படி இருக்குமோ? நீ மாடியில இருந்து பார்த்ததுனால அந்த அரங்கில் அப்படி தெரிஞ்சிருக்கும். வழக்கமா கண்ண பூதான் விழும்பாங்க, உன் கண்ண புடவையே விழுந்திருக்கு. நீ என்ன செய்யற, நம்ம பல் டாக்டர் பரமேஸ்வரத்துக்கிட்ட போய் கண்ண நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. பல் டாக்டர் கண்ணுக்கா? ஆமா, பல் டாக்டர் பரமசிவ வீட்டுல தானே கண் டாக்டர் கமலஹாசன் இருக்காரு. ஹலோ, யாரு? நான் தான் கதிரேசன் பேசுறேன். என்ன சார் விஷயம்? ஹலோ, சார், பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கண்கால் வந்துருக்கு. இந்த போன்ல பேசுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். வணக்கம் சார், நான் கதிரேசன் பேசுறேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஹெட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அத பத்தி உங்ககிட்ட பேசணும். நாங்க ஒண்ணும் லெட்டர் எதுவும் எழுதலையே சார். இது அபிஷியல் லெட்டர் இல்ல சார், பர்சனல் மேட்டர். பர்சனலா? உங்க ஆபீஸ் சபாபதி மேல ரொம்ப கோபமா இருக்கீங்களாமே. அவர் விவரமா லெட்டர் போட்டிருந்தா சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். சபாபதி!